இன்றைக்கி வந்து வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தாளிக்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, கேரட் ஒரு பீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக புதினா இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஒரு கொஞ்சம் பீஸ் வந்து தேங்காய். மசாலா பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் தனியா பொடி 1 ஸ்பூனு, கறி மசாலா 1/2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். மசாலா அரைச்சியாச்சு, இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். அடித்து இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இதில் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த சோம்பு, இப்போ காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போடணும். இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வதக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் காய்கறி வேகட்டும், அதுக்கப்புறம் மசாலா ஊற்றுறேன். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் விட்டு காய்கறி வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். காய்கறி வேகிறதுக்காக நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா காய்கறி வேகட்டும், அதுக்கப்புறமா மசாலா போடலாம். காய்கறியெல்லாம் வெந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும். முன்னாடியே மசாலா பொடி சேர்த்தோம்னா காய்கறியெல்லாம் வேகாது.
காய்கறி நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரைச்சி வச்சுருக்க மசாலா ஃபுல்லாக போட்டுக்கலாம். தேங்காய், சோம்பு, பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா இது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். 15-20 மினிட்ஸ் ஆகணும். அந்த மசாலா வாசனை ஃபுல்லாக வந்து பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து குருமா ரெடின்னு அர்த்தம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு 20 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்க புதினா இலை அப்புறம் கொத்தமல்லி இலை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். காய்கறிலேருந்து எல்லாமே வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பொருளாக ஒரு பொருளாக தேடிட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே பக்கமே வச்சுக்கிட்டோம்னா சமைக்கிறேன். புதினா இலையை சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா கெட்டியாக இருக்கணும் கிரேவி. சப்பாத்திக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். குருமா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வெஜிடபிள் குருமா ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. பாய். நெக்ஸ்ட்டு டிஷ்ஷை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.